எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு டேஸ்ட் டிவித்தி ஜெயா இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டல் சரவண பவனில் செய்கிற மாதிரியே தேங்காய் சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்கிறதா பார்க்க போகிறீங்க என்னடா தேங்காய் சட்னியெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்களே தேங்காய் சட்னி யாருக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதில் மெயினாக ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்குற அது வந்து யாருமே இது வரைக்கும் தேங்காய் சட்னியில் சேர்த்துருக்கவே மாட்டேங்க அதை எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை மூடி தேங்காயை அந்த கருப்பு ஓடு வராத அளவுக்கு துருவி எடுத்துட்டேங்க மூணு பல் பூண்டு சின்ன அளவு இஞ்சி சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க பச்சை மிளகாய் சேர்த்துனா தான் இந்த சட்னி ஹோட்டல் சரவண பவனில் இருக்கிற டேஸ்ட்டில் இருக்குங்க அப்புறம் அஞ்சு ஆறு இலை புதினா சேர்த்துக்குங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க பொட்டுக்கடலை கம்மியாகவும் தேங்காய் வந்து அதிகமாகவும் சேர்த்துனா தான் தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க லாஸ்ட்டாக மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த சின்ன வெங்காயம் தான் அதில் மூணு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா நான் வந்து பச்சை பால் பசும் பால் காய வைக்காத பால் ஒரு டம்ளர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா பால் கம்மியாக சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா பால் இன்னொரு அரை டம்ளர் சேர்த்து அரைச்சுக்குங்க சட்னி வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க இந்த அளவுக்கு குறை குறப்பாக இருந்தால் போதும் இப்போ சட்னி வந்து நல்லா வெள்ளை வெளியின்னு சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வேற ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த தேங்காய் சட்னியை ஹோட்டல் சரவண பவனில் குக் பண்ணுறவங்ககிட்ட இந்த சட்னியோட சீக்ரெட் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா கொத்தமல்லி கருவாப்பில் எல்லாம் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து அப்படியே சட்னி கூட சேர்த்திடலாம் இதை ஒரு டைம் அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியோட மெயின் சீக்ரெட்டே அந்த சின்ன வெங்காயம் பச்சைப்பால் இது ரெண்டும் சேர்த்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்